Hi students, welcome to our chemistry channel. So in the topic on the 10th class, the 5th chapter, coordinate geometry. So this is one of the important topic on the area of quadrilateral. So quadrilateral or the area is pretty complicated. Here na exam ko 5 marks ke kade ko vai perke. So important. If solve a problem important na. So na na exercise 5.1 la problem number 6. So idu endha problem enna na so avana area kodutta area of quadrilateral undu 28 squares units anta avane kodutta ana indha points namak actual points kodutanga nam area kandupidipom ana inga area kodutanga nam allu punjirukom ena allu namba area of triangle la pannirukom ena points la undu or unknown value kodutirupanga paarenga k endu kodutta unknown value ama illinga so appo indha k endra value nam kandupidikanum by using this point area of quadrilateral use panni ipo k endra value enna agum nu nam kandupidikkanum all right okay va so important 5 mark kodadhu vaayppu irukku namakku onnum illa same adhe procedure da panna porom okay va so inga k endra point kodutanga kandippa idha nam eduthukona idhu order ah da irukante continuous ah eduthukonum so appo first nam enna pannanum x1 x2 x3 x4 andha points eduthalam so x1 x2 x3 x4 y1 y2 y3 and y4 so first point minus 4 minus 2 anna appo minus 4 minus 2 second point minus 3 comma k anna minus 3 k my 3 comma minus 2 anna so 3 minus 2 2 comma 3 anna so 2 and 3 so idu enduku nam first ena clear ah irukku nam value takku nittukala adanal okay இப்ப ஏரியா கண்டுபிடிங்க அவன் ஆல்ரெடி கொடுத்திருக்கான் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் சோ சோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் ಅಂತ கொடுத்திருக்காங்க இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சோ ஃபார்முலா வந்து ஆஃப் இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆனா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண மாட்டோம் இது வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மென்ட்டா எழுதுறோம் என்ன x1 ல ஸ்டார்ட் பண்ணி கேல வந்து திருப்பி x1 ல ஸ்டாப் பண்ணோம் எப்படி பாருங்க x1 x2 x3 x4 அகைன் x1 ஏன் இந்த மெத்தட் சொல்றேனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன் ஃபார்முலா வேணும்னு சொல்றேனா सपोज நீங்க எக்ஸாம்ல ஃபார்முலா எழுதுறப்போ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆச்சுனா ஃபார்முலா தப்பா எழுதினா ப்ராப்ளம் வேஸ்ட் ஆகும் இதுல வந்து ப்ராப்ளம் மிஸ்டேக் ஆகாதனால ஓகேவா எஸ் x1 x2 x3 x4 x1 அதே மாதிரி y1 சோ y1 y2 y3 y4 again y1 ல ஸ்டாப் பண்ணோம் தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கு இஸ் ஈக்குவல் 28 ஒரு அவதா இருந்தல அப்ப இஸ்ல கடைசில இந்த ஈக்குவல் யூஸ் பண்ணி k வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சோ பாருங்க சோ ஆஃப் இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் சோ x1 இன் வேல்யூஸ் ரிப்ளேஸ் பண்ணலாமா சோ x1 x2 x3 x4 னா -4 -3 3 2 -4 அவ்ளோ பாருங்க -4 -3 3, 2, again, minus 4. நீங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னா minus 4, minus 3, 3, 2. அவ்வளவுதான். திருப்பி x1 ல வந்து ஸ்டாப் பண்ணனும் மறந்துடுவீங்க. அது கண்டிப்பா மறக்கக்கூடாது. ஓகேவா? எஸ். சோ அதே மாதிரி y1 பார்த்தோம்னா minus 2, k, again minus 2, 3, minus 2 ல ஸ்டாப் பண்ணனும். is equal to 28 square units. So, okay, see if we have to do it. So, half into determinant of multiplication before first line. First, mal in the keel multiply panna, cross up. Mal in the keel panna, next keel in the mal panna, what to go to the first one? So, four steps here. One, two, three, four. And the four in the mal in the keel panna. One, two, 3 4 எல்லாமே மேல இருந்து கீழுக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சிரலாம் அப்ப பாருங்க பிராக்கெட் மைனஸ் இங்க பிளஸ் அப்ப மைனஸ்னா மைனஸ் தான் சோ மைனஸ் 4 into k னா 4k சோ மைனஸ் 4k நெக்ஸ்ட் மைனஸ் into மைனஸ் பிளஸ் 3 2s are 6 6 அப்ப நெக்ஸ்ட் தார் வந்து மைனஸ் பிளஸ் into பிளஸ் பிளஸ் 3 3s are 9 Next, plus into minus, minus, 2 2s are 4. So, எல்லாமே மேல இருந்து கீழக்கு எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? சோ கீழ இருந்து
மேலுக்கு போகணும் சோ கீழிருந்து மேலுக்கு போறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா மைனஸ் வைக்கணுமா அந்த மைனஸ் தான் இங்க காமனா இங்க வெச்சிரலாம் சோ மைனஸ் அகைன் பிராக்கெட் ஓபன் இப்போ எல்லாம் கீழிருந்து மேலுக்கு பண்ணலாம் சோ இப்படி மாதிரி பண்றப்போ ஈச் டைம் அந்த மைனஸ் அந்த ஞாபகம் வெச்சிக்காம ஒரே ஒரு வாட் மைனஸ் வெச்சா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும் ஓகேவா அதனால சோ ஓகே கீழிருந்து மேல போறப்போ மைனஸ் டு மைனஸ் பிளஸ் 2 3 ஆர் 6 பிளஸ் 6 நெக்ஸ்ட் k into 3 ya so inga thana k into 3 na plus da so k into 3 na 3k aagum next idu minus into plus minus 2 2s are 4 paarenga 2 2s are 4 next last one undu plus into minus minus 3 4s are 12 determinant close that is equal to total evlo kuduthirukanga 28 So 28 square units kuduthirukanga. Okay, solve panla. So half into determinant of. Idu solve panna na minus 4 ke apdi vechikunga minus 4 ke. Idu paakalam. 9 var 6 vandu 15. 15 la minus 4 pochana plus 11. 15 la 4 pochana 11. So big number plus anadala plus 11 eduthukalam. So minus of. Inga paarenga 3 ke apdi vechikunga. Remaining solve pannunga. Minus 12. माइनस फोर माइनस सिक्सटीन माइनस सिक्सटीन ला सिक्स पोचना माइनस सिक्सटीन ला सिक्स पोचना माइनस टेन आगूं माइनस टेन डिटरमिनेंट क्लोज दैट इज इक्वल टू 28 साल पन्ना इधर दे ऐड पनी क्लम पारंगा माइनस फोर के प्लस 11 इन द माइनस वाला अप्लाई पन्ना माइनस इनटू प्लस माइनस 3 के माइनस इनटू माइनस प्लस 10 डिटरमिनेंट क्लोज दैट इज इक्वल टू 28 இப்போ இந்த 1/2 200 டிவிஷன்ல இருக்கா இங்க வந்துச்சுனா மல்டிப்ளை ஆகும் அந்த பக்கம் அப்புறம் அஞ்சலாம் இது சால்வ் பண்ணலாம் -4k -3k சோ -4 -3 வந்து -7k ஆகும் நெக்ஸ்ட் +11 +10 சோ +21 is equal to இங்க 200 டிவிஷன்ல இருக்கு இந்த பக்கம் போச்சுனா மல்டிப்ளை ஆகும் அப்ப 28 2s ஆர்ஸ் வந்து 56 ஆகும் So, புரிஞ்சுதுங்களா எஸ் அப்ப மைனஸ் 7k இஸ் ஈக்குவல் டு 56 இந்த பிளஸ் 21 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 21 ஆகும் அப்ப மைனஸ் 7k இஸ் ஈக்குவல் டு 56 ல 21 போச்சுன்னா 35 ஓகேவா எஸ் அப்ப k இஸ் ஈக்குவல் டு சோ 35 இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 7 அப்படி இப்படி எழுதுறோம் ரைட் அது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிக்கங்க ஓகேவா அப்போ 7 1s 7 5s சோ மைனஸ் இருக்கா அப்போ k வேல்யூ வந்து -5 ஆகும் சோ k வேல்யூ -5 ஆகும் இப்படி இந்த மாதிரி நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்கலாம் சோ புரிஞ்சுதுங்களா சோ இதுதான் இம்பார்டன்ஸ் மேபி இந்த மாடல்ல இது ஏரியா ஆஃப் குவாட்ரேட் ப்ராப்ளம் தான் என்னன்னா ஏரியா குவாட்ரேட் ஆன்சர் கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு அன்நோன் வேல்யூ கொடுத்து அந்த அன்நோன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் சேம் அதேதான் பண்ண போறோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா இஸ் ஈக்குவல் 28 வரும் இங்க ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி வரும் அவ்வளவு வேற என்ன ஓகே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ